ஓம் தத்புருஷாய பத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் எஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ராஜயோக தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிலவ வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் கேட்டை காலை பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் மணியில் மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை உலகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம சித்திரங்கள் கிருத்திகை ரோகிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகளுக்கு அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதுல பசும் தயிர் தானம் செய்வது நல்லது ரிஷவ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயல்நாட்டு பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசாங்க வகையில் ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர் மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய உன்னதமான நாள் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ரோக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய எதிரிகள் உதிரியாக கூடிய மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாகவும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கையாண பெருமாள் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுகளால் பண வரவு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த கணபதி துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரைகளால் திருவருள் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான ஆசைகள் நிறைவேறும் பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்களுடைய அல்லது பெரியவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் லாப ஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய நுட்பங்களை புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி பெரிய அளவில் லாபங்களை ஈட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நன்மையான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறக்கூடிய வேலைகள் அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும் தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் நெஞ்சுக்கிணைய நேயர்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியாக தின பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல உறுதிப்படுத்தி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதையை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்